சுத்திலும் சில் என்ற காத்து, அதாவது டான்ஸ் ஆடிட்டே வந்துட்டாங்க. டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க, நான் வந்தவொடனே அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நான் பார்த்துட்டு நல்லா இருக்கே அப்படி சொன்னோன்னே சிரிச்சுட்டு இருந்தேன். ஓகே ஓகே ஓகேன்னு சொன்னாங்க. வணக்கம், நான் உங்கள் தீ. இன்னைக்கு ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, அதுக்கு முன்னாடி வந்து கடைசி எபிசோடை பற்றி சொல்லிடுறேன். இந்த எபிசோட் சொல்கிறதுக்கு முன்னாடி கடைசி எபிசோட் சொன்னால் தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ என்னென்னா, கடைசி எபிசோடில் நம்ம எங்கே முடிச்சிருப்போம்னாக்கா, அந்த ஃபால்ஸ்ன்னு பார்த்தோம். ஃபால்ஸ்ன்ற ஓடைங்க, அது ஆக்சுவலாக ஓடை தான், அது வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல கீழே போய் பார்த்தா அந்த ஹோல்ஸ்லாம் போட்டிருப்பாங்க பார்த்திங்களா, ஒரு அஞ்சாறு ஹோல்ஸ் போட்டு அந்த பக்கம் இருக்கிற தண்ணியெல்லாம் இந்த பக்கம் வரது பார்த்துருப்போம் பார்த்தீங்களா. அந்த இடத்துல தான் தொடங்கி தாங்க நம்ம வந்து இன்னைக்கோட கடைசி நாளுங்க. இது வந்து கொல்லி ஹில்ஸோட கடைசி நாள். ஸோ நம்ம வந்து அங்கேருந்து தொடங்கி நம்ம வந்து இன்னொரு பிளேஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபால்ஸை பார்த்துட்டு நம்ம ரூமுக்கு போய் செக் அவுட் பண்ண போறேங்க. அந்த வீடியோ தான் இன்னைக்கோட எபிசோட்ல இருக்க போதுங்க. ஸோ இந்த கடைசி நாள் வந்து எனக்கு வந்து எப்படி இருந்துச்சு நம்ம ஃபீலிங், எனக்கு மிக்சடு ஃபீலிங்காக இருந்துச்சுங்க. கொல்லியில்ஸை போட்டு விட்டு போறோன்ற ஒரு ஃபீலிங்ஸு, அதுக்கப்புறம் போற வழியிலலாம் இன்னும் அட்டகாசமான இடங்கள்லாம் வந்துருச்சுங்க. ஸோ ரெண்டுமே கலந்து ஒரு சந்தோஷமும் சோகமும் கலந்த ஒரு ஃபீலிங்ஸாக அப்படியே சுத்திட்டு போயிட்டே இருந்தேன். ஸோ நல்லாவே இருந்துச்சுங்க, வேற லெவல் இருந்துச்சு இந்த இன்னைக்கோட நாள் கூட. ஸோ நான் வந்து மற்றவங்களோட எப்படி லக்கியாக இருக்கேனாக்கா, நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான இடங்கு பார்க்குறேன், புதுசு புதுசான இடங்கு பார்க்குறேன். எல்லோரும் வந்து எல்லோரும் கொலிவிஸுக்கு வந்தவங்க எல்லாம் வந்து மெயின் மெயின் பிளஸ்க்கு போயிட்டு போயிடுவாங்க, நம்ம அப்படி இல்லை, இன்டீரியர் ஃபுல்லு அலசி அலசி விட்டு போயிட்டே இருக்கிறோம். ஸோ அதனால் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்க்காத இடங்கள்லாம் வேறவங்க பார்க்காத இடங்கள்லாம் பார்க்குறோம் அப்படின்ட்டு. சரி வாங்க நம்ம வீடியோ கூட போயிட்டு நான் அனுபவித்த இடங்கள்லாம் உங்களுக்கும் தெரியும் காமிக்கிறேன். ஓகேங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான பலான்ட்டு ஒரு அடிச்சு விட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம அந்த வியூ பாயிண்ட் எவ்வளோன்னு பார்க்கலாம். ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர்னா போயிட்டு ரிட்டர்ன் வந்துடலாம், இல்லைனா இப்படியே கிளம்பிடலாம். என்ன சொல்கிறீங்க? ஓகே ஓகே. இன்னொரு ஆஃப் ரோட். என்னடா இவன் ஆஃப் ரோட் ஆஃப் ரோடாக கூட்டு போயிட்டா இருக்கான்னு நினைக்காதீங்க. அவ்வளோதான், நான் அங்கேயும் வர முடியல. இல்லை போதுங்க, வண்டி இருக்குது. வண்டி போதா பின்ன எந்த பாது காமிச்சிச்சு. ஓ, பின்னாடி இருக்கா அந்த வழி? நம்ம இந்த சைடு வந்துட்டுமா? இங்கேயே திரும்பிக்கலாங்க. தாய் நான் பின்னாடி இழுத்த மாதிரி தான். தாய் பேசாமல் மேலே அந்த சைடு போயிட்டு இறங்கி வந்துடலாமா? வாங்க போகலாம். சாப்பிட்ருக்காங்க பாருங்க. நான் இந்த பக்கம் வழி போகல, இல்லை அதுதான் வடி மாறி வந்துட்டேன் நான். சத்தனால தான் செம்மேடு போன மார்க். ஆமாம் அப்படிங்களா? நன்றிங்க, நன்றி, தேங்க்யூ. சாப்பிட்டு இருந்தவங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். அந்த பக்கம் இடமே இல்லையா நினச்சேன். வழி இந்த பக்கம் காமிச்சிட்ருக்கேன்னு தெரிய வந்து ரூட்டு மாற்றி காமிக்கணும்னு நினச்சேன் கூகுள். ஆனால் கூகுள் வந்து ஒரே வழியாக காமிச்சிட்டுச்சா. வாங்க இன்னொரு ரைடு முன்னாடி இருக்குது, பார்க்கலாம். அவர் சொன்னார்ல நான் ரைட் சைடில் திரும்பி போயிடுவேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு முன்னாடி ஆல்ரெடி வந்து ஒரு எக்ஸலில் வந்து பழத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தார் பாருங்கள், வாட பழத்தெல்லாம். ஸோ அதனால தான் வந்து நான் இதுதான் நினச்சேன் நான். போகலாம் 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 போகலாம். இவங்க பாருங்க எவ்வளோ அன்பாக பேசுனாங்க. சாப்பிட்டு இருந்தாங்க, நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டு நல்ல இப்போ அவங்க பாருங்க, அதில் இருக்கிற சுகமே தனியுங்க. அவர் அப்போ தான் வந்து களைச்சி வேலை செஞ்சு களைச்சி முடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அந்த சாப்பாடுல பாருங்கள் கொஞ்சம் தொட்டுக்கிறதுக்கு ஊருக்காக என்னவோ வச்சுருந்தாங்க, அதெல்லாம் பார்த்துட்டா அப்படின்ற சைடில் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சுங்க. அதுக்கப்புறம் தயிர் சாதமா இல்லை வெறும் சாதமாக தெரியல, அவ்வளோதாங்க சாப்பாடு. தட்டுக்கிட்ட தான் எடுத்து எடுத்துகிட்டு வர மாட்டாங்க.
பக்கத்தில் இலை வாழை இலை இருக்கும், அப்படியே கட் பண்ணு, அதே போடு. ஸோ அப்படியே கட் பண்ணி அப்படியே ஃப்ரெஷ்ஷான வாழை இலையில் அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்றது சுகமும் இருக்கும். பார்த்தீங்களா, அவங்க அவ்வளோ வேர்வை செஞ்சு உழைச்சி அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிட்ற சுகமே தனி தான் இல்லைங்களா. இது எப்படி நான் சொல்கிறேன்னாக்கா, நம்ம வந்து நிறைய விளையாடி இருப்போம் இல்லைங்களா. நம்ம இந்த வேலைலாம் செஞ்சுருக்க மாட்டேன், நானும் செஞ்சதில்லை, நிறைய பேர் செஞ்சுருக்க மாட்டாங்க. செஞ்சுருக்கவங்களுக்கு தெரியும், செய்யாதவங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கிடைக்கும்னாக்கா, நம்ம வந்து எந்திரோட வந்தோங்க, ஸ்ட்ரெயிட்டாக தாங்க வந்தோம். ஸோ செய்யாதவங்களுக்கு எப்படி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும்னாக்கா, நம்ம வந்து சின்ன வயசுலலாம் வந்து இப்போ கூட கிரிக்கெட் ஆடுவோம், அதுக்கப்புறம் நிறைய விளையாட்டு வந்துடுவோம். பசின்றதே வந்து நம்மளுக்கு தோணாது, அதுக்கப்புறம் வந்து வேர்வை சிந்தி அந்த விளையாட்டெல்லாம் ஆடிட்டு வரும்பொழுது இருக்குது பார்த்தீங்களா, அந்த டயர்ட்னஸில், வந்து பசி பயங்கரமாக எடுக்கும். அப்போ சாப்பிட்டாக எப்படி இருக்குமோ அப்படி இருக்குங்க அவங்களுக்கு, சும்மா வேற மாதிரி இருக்குங்க. அந்த நேரத்தில் வந்து நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் உங்களுக்கு ருசியாகவே இருக்கும். ஓகே, இனிமேல் ரோடு இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஆஃப் ரோடு எதுவும் கிடைக்காது. ஓகே, நம்ம ஃபால்ஸ் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிகிட்டே இருக்கோம். இப்போ டைம் வந்து 2:30 ஆகுதுங்க. இப்போ 3 மணிக்கு அங்கே 2:30 போய் 3:30 மணிக்கு தான் விடுவேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், ஃபியல் இன்னும் ஒரு பாயிண்ட் தான் காமிச்சிட்டு கண்டோட்டுங்க. டிக்கே எப்படி இருந்துச்சு ட்ரிப்பு? இன்னும் முடியல, அங்கே போய் நம்ம செக்இன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஹேர்பின் பென்சல்லாம் டவுன் பண்ணி இறங்கி வரமா வீட்டுக்கு போகிற வரைக்கும் இருக்குது. இருந்தாலும் நான் உங்களை கேட்குறேன், சும்மா எப்படி இருந்துச்சு, எந்த இடம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதெல்லாம் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த ரோடு, அப்படியே வியூ ரைட் சைடில் வேறு லெவலில் இருக்கும். ஆமாம், and that's facts. Only I can make a change, slowly take a step today. I will never be the same, 'cause that's what it takes. சுத்திலும் மரங்கள், அழகான ரோடு, சில்லென்ற காத்து, அதாவது ஜான்ஸ் ஆடிட்டே வந்துட்டாங்க. என்ஜாய் பண்ணிட்டே வந்துட்டே இருந்தாங்க. குறிஞ்சி மலரா இல்லை, ப்ளூ ப்ளூவா இருக்கு பாருங்க. என்ஜாய் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தாங்க. அந்த ரெண்டு சிஸ்டர்ஸ் வந்துருந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க என்ஜாய் பண்ணிகிட்டே வந்துட்டே இருந்தாங்க, டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. நான் வந்தவொடனே அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நான் பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படி சொன்னோன்னே சிரிச்சுட்டு இருந்தேன். ஓகே ஓகே ஓகேன்னு சொன்னாங்க. இந்த இடத்துக்கு தாங்க நாங்கள் முதல்ல வந்தோம். ஃபஸ்ட் நாள் வந்து ரெண்டு பேர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க பார்த்திங்களா, வீடியோ எடுக்கிறதுக்கெலாம். ஸோ அவங்க கூட நம்ம இந்த இடத்துக்கு தான், இந்த இடத்து அவங்க வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டோம். அப்படியே நம்ம ஃபால்ஸுக்கு வந்து 7.5 கிலோமீட்டர் இருக்குது இன்னும். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எடுத்துன்னு வந்திருக்காங்க பாருங்கள், எப்படி சார்ஜ் எல்லாம் போடுவாங்க, எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆ, வர மாதிரி பெண்டு பார்த்தீங்களா, இந்த இடம் சூப்பராக இருக்கும் பாருங்கள். நான் லாஸ்ட் டைம் வந்தபோது சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், ஃபுல் அடர்த்தியான மரங்க இந்த இடத்துல. எப்படி இருக்கு, சூப்பரா இல்ல? டக்குன்னு பண்ற கருகாரு, நானும் கொஞ்சம் மெதுவாக தான் வந்துட்டு இருந்தேன், நோ ப்ராப்ளம். இந்த இடத்துல இந்த மாதிரி கல்லுங்கெல்லாம் போட்டிருக்காங்க, எதனா இருக்கணும். லெஃப்ட் சைடு செம வீவ் இருக்கும் உங்களுக்கு பாருங்க. அன்றைக்கே நம்ம பார்த்துருப்போம், ரொம்ப அடர்த்தியாக இருக்குங்க செடிங்கெல்லாம். செடின்றது மரம், சூப்பரான இடம் பாருங்க. கூலா ஆயா உட்காந்துருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் உட்காந்துருந்தாங்க பார்த்தீங்க. அந்த இடம் சூப்பராக இருந்துச்சுங்க.
எவ்வளோதான் வெயில் அடித்தாலும் அந்த இடத்துல வந்து ரொம்ப சில்லுன்னு தான் இருக்கும். போயிட்டு நம்ம ரூமில் செக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டே இருக்கலாங்க. டைம் வந்து 2:30 ஆகுது, கரெக்டாக 3:30 அங்கேருந்து கிளம்பிடுறோம் சரிங்களா. லாரி பின்னாடி போகிறது டேஞ்சர் தாங்க. நம்ம ஃபால்ஸுக்கு வந்து இன்னும் ஒரு 2.2 kilometers. ஸோ இந்த கோப்ரோ வேறு மக்கர் பண்ணிட்டு இருந்துச்சா என்னான்னு பார்த்தாங்க, பேட்டரி கம்மியாகிருக்குது. ஸோ அதனால் ஆனாவே ஆக மாட்டேறோம். ஸோ நம்ம ஃபால்ஸ் பார்த்துட்டு அப்படியே கிளம்புறது தாங்க. நம்ம வெயில் ஃபுல்லாகவே கம்மியாயிடுச்சுங்க. அப்படியே முன்னாடி நிற்க வச்சு ஃபோர்க்கு எல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அந்த இடத்துல இருந்தால் கார்னர்ஸில் மண்ணெல்லாம் இருக்குங்க. ஸோ அது வந்து உள்ளே போக 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 டேமேஜ் ஆகிடும். அது கொஞ்சம் அப்படியே தொடச்சி விட்டேன். எல்லாம் வந்து ஆயில் சீல் வந்து டேமேஜ் ஆகிடும் ஃபோர்க்கு முன்னாடி இருக்கிற சஸ்பென்ஷன். ஃபோர்க்குன்னு சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் முன்னாடி சஸ்பென்ஷன் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு புரியறதுக்கு வச்சு ரெண்டுமே சொன்னேன். ஸோ அப்போது கொஞ்ச நேரம் ஒரு பாருங்கள் நீங்கள் அப்பப்போ கூட தொடச்சாக்கா ப்ராப்ளம் இல்லை, மண் அங்கே இருந்துச்சுனாக்கா ஆயில் சீல் எஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ்லாம் இருக்குது. இது எல்லாருக்குமே ஆகுமான்னு தெரியல, நம்ம ஜாக்கிரதையோடு இருக்கிறது நல்லது இல்லைங்களா. அதனால தான் ரோட் சூப்பராக இருக்குது. காத்தாடி போல ஏன்டி என்ன சுற்றுற அப்படின்ற ஒரு பாட்டு அப்படியே பின்னாடி வந்து பாடிட்டுருந்தாங்க, பாடிட்டுருந்ததில் ரேடியோ போட்டிருந்தாங்க. நிறைய ஈவெண்ட்ஸ் ஆச்சுங்க. ஆமாம், சண்டேனாவே இந்த ஈவெண்ட்ஸ் இருக்கும் நிறைய. நான் போகிற வழியிலலாம் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தேன். போயிருந்தா சாப்பிட்டு கூட வந்திருக்கலாம் உங்களுக்கு. ஓடைங்க ஈரோடை. அதுக்கப்புறம் இந்த தண்ணி தான் அந்த ஃபால்ஸாக வரப்போடுது, இந்த சின்ன ஃபால்ஸ்ன்னு சொன்னது அதுதான். இங்கேருந்து கீழே இறங்கணுமாங்க, அவ்வளோ இறங்க. இந்தாச்சு ப்ரோ, கீழே இறங்கி போகணுமா ப்ரோ? போமா பைக்கில். ஓகே ஓகே ஓகே. ஓ, இங்கிருந்து பைக்கில் போகலாம். அங்கே பாருங்க வியூ வேற லெவல். இவ்வளோ கீழே போதா? ஓகே ஓகே ஓகே, போகலாம் வாங்க. எவ்வளோ ஆஃப் ரோடு பார்த்துட்டோம், அது இதில் ஒரு ஆஃப் ரோடு. ஹாய் ஹாய், இன்ஜின் பிரேக்கிங்கில் போகலாம். அங்கே வேறு கல்லுங்களாம். வாவ் பாருங்க, ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. இதோட ஸ்டாப்புங்க பைக்கு. இனிமேல் தான் பைக் முன்னாடி போகிறதுனால அவ்வளோதான், கீழே தான் விடுவோம். பார்த்தீங்களா, பைக் போகிறதுக்கு நீங்கள் விட்டுருக்காங்களா? இல்லை இல்லை, சீனையில் ஏங்க. இங்கேயே அருமையாக குளிக்கலாம் போல இருக்குங்க இல்லையா? இங்கேயும் அருமையாக கிளம்ப. இந்த மழை காலத்தில் இன்னும் பயங்கரமாக தண்ணி வரும்னு நினைக்கிறேன். இது சின்ன நம்ம ஃபால்ஸ், நம்ம ஃபால்ஸுங்க. இது சின்ன ஃபால்ஸ் கூட பேருன்ட்டு இல்லை, இதுக்கு பேர் வந்து நம்ம ஃபால்ஸ். அதெல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு போயிட்டாங்க. டிகே, இதுதான் வந்து கடைசி நம்ம ஸ்பாட். இது நம்ம பார்க்குறது கொல்லி ஹில்ஸில் கடைசி ஸ்பாட் இது. ஸோ இதோட வந்து கொல்லி ஹில்ஸ் ரைடு முடியுது. அப்படியே இப்போ வந்து ரூமு கிளம்பி ஏற்பின் பெண்டு வழியாக நம்ம வந்து வீட்டுக்கு போக போகிறோம். ஸோ கடைசி ஸ்பாட்டுக்கு டாட்டா சொல்லிட்டு நம்ம கிளம்பலாம். இப்போ இங்கே பாருங்கள், சின்ன ஆஃப் ரோடு நல்லாவே இருக்குது. அங்கே வந்து நம்ம வரவழையில அப்படியே அது ஒரு கட்டையை போட்டு நிற்க வச்சுருந்தாங்க பார்த்தீங்க, தண்ணி அது ரொம்ப தான் அங்கே வருதுங்க. ஸோ இதோட நம்ம ரூமுக்கு போகிறது தான். ஓ, 8.2 kilometers இருக்குங்க. டைம் வந்து 2:44. நான் சொன்ன மாதிரியே 3:30 ஆகிடும் நினைக்கிறேன். எல்லாம் எடுத்து வச்சுக்கு கிளம்புறதுக்கு. ஓகே, எப்படி இருந்துச்சு டிக்கே? ஏ, சும்மா இரு, சும்மா கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் சும்மா இரு, டிஸ்மிஸ் ஓடிப்போ.
இதுதான் வந்து கடைசி வியூ பாயிண்ட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பிளேஸாக இருக்கணும், இதுதான் கடைசி பிளேஸ். போர்வெல்ல இருக்கலாம். ஓகே, கொல்லி ஹில்ஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படி கமெண்டில் தட்டி விடுங்க. பிளேசஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு, எந்தெந்த பிளேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லிட்டு கமெண்டில் போட்டுடுங்க. இப்போ ஒரே ஸ்ட்ரெச்சாக அங்கே அப்படியே ஏறிடணும், இல்லைன்னு வச்சுங்க ரொம்ப கஷ்டமாக போகும். வைக்க மாட்டேன், அப்படியே ஏறிடுவேன். வா, சூப்பர் 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 சூப்பர். எப்படி போகிறது இப்போ, வழி எப்படி காமிக்குது? இந்த சைடு போகிறது தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு. வாங்க போகலாம். நல்ல வேலை. இப்போ எதுக்கு தெரியுமா அங்கே ஆஃப் ஆச்சு இது வண்டி? டோட்டம் எதுக்கு ஆஃப் ஆனானாக்கா, ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன் இங்கே கில் ஸ்விட்ச் இருந்தால் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அப்படியே தான் ஸ்டார்ட் பண்ணி எடுத்துனான்ட்டு நான் பாதி வழியில் வந்து நின்றுட்டு இருந்துச்சு. என்ன பண்ணுறதுங்க, ஸ்டார்ட் ஆகிருக்காது, டக்கு நின்றுருக்கோம். அந்த சின்ன ஆஃப் ரோடு இருந்துச்சு பார்த்தீங்களா கீழே. ஸோ எல்லாம் வேலை தப்பிச்சு இல்லைனா அப்படியே நின்று கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்கணும். ஏன்னா அந்த மூமெண்ட்லேயே வந்து ஏறிட்டுனா எந்த ப்ராப்ளமும் இல்லை, டக்குன்னு ஏறிடுமா. நடுவில் ஸ்டாப் ஆகிட்டோம்னாக்கா ஃபோர்ஸ் கொஞ்சம் அதிகமாக வேணுமா இருக்குங்க. ஸோ அதனால் திணறுவான். சூப்பராக இருந்துச்சு கொல்லி ஹில்ஸ். ஸோ நிறைய பேர் போகாத இடத்துக்கெல்லாம் நான் உங்களை கூப்பிட்டு போய் காமிச்சிருக்கேன். அந்த பிளேசஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். டிக்கே, எங்கே பார்த்தாலும் வந்து கும்பல் கும்பலாக சேர்ந்துட்டு சமைச்சு சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. அந்த ஃபால்ஸ் பக்கத்தில், சின்ன சின்ன அருவி பக்கத்தில் எல்லாமே செம்ம இல்லை. நம்ம கேங்க வந்திருந்தாலும் நம்மளும் சமைச்சு சாப்பிட்ருக்கலாம், அடுத்த வாட்டி பார்க்கலாம். பயந்துட்டார் அவர், நான் அவர் அடிச்சிருவேன்னு சொல்லிட்டு பயந்துட்டார். டோர் சென்டரில் வந்துட்டுருக்காரு. இங்கே வாழ்வாதாரமே வந்து எல்லாமே அக்ரிகல்ச்சர் தாங்க. தனியாக எதுவும் கம்பெனிஸ் இல்லை, எதுவுமே இல்லைங்க. இந்த டூரிஸ்ட்டை நம்பி தான் இதுவும், டூரிஸ்ட் அப்புறமா வந்து அக்ரிகல்ச்சர், இது ரெண்டு தான் இங்கே இருக்கிறது. டூரிஸ்ட்டில் என்னென்னா ரெசார்ட்ஸு, அப்புறமா கடைங்க, அதெல்லாம் அப்புறமா ஹோட்டல்ஸ் இது வச்சு இது பண்ணிக்கிறாங்க. அதுவும் பெரும்பாலும் இல்லை, மெயின் மெயின் பிளேசஸில் தான் இருக்குது. அது தவிர்த்து வந்து ஆல்மோஸ்ட் வந்து விவசாயம் தாங்க. ஆஹா, எவ்வளோ பொறிப்பலும். வா 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 வா, இந்த சைடு வந்தமா நம்ம ஓட்டிக்க தெரியலையே. ஆமாம், வந்த மாதிரி தான் இருக்குது. என்னன்னாக்கா இந்த இடங்கள்லாம் வரும்போது ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் அதே ரூட்டில் வந்து வரும்போது ஒரு மாதிரி இருக்கும், போகும்போது ஒரு மாதிரி இருக்குங்க. அப்படியே சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும், பிளேஸே சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நம்ம கிட்டத்தட்ட வந்து ஃபுல் டேங்க் பண்ணி இது வரைக்கும் வந்து 458 கிலோமீட்டர் போய் ஓட்டிருக்குங்க. இப்போது இன்னும் ஒரு பாயிண்ட் பேலன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அது பிளிங்க் ஆகி அதுக்கப்புறம் எல்லோ மார்க்கில் இங்கே வரும், அது வரைக்கும் ரிசர்வ் வராது. ரிசர்வில் வந்து ஒரு 2.5 லிட்டர்ஸ் இருக்குங்க. அப்போனா எவ்வளோ மைலேஜ் வரும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த வாட்டி டோட்டம் வந்து நல்லாவே மைலேஜ் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். ஹேண்டில் வச்சு திருப்பிட்டு போயிட்டோமா, ஹேண்டில் வச்சு ஓட்டின்னு போயிடலாம் போருக்கு. சூப்பராக இருக்குல்ல இந்த ரோடு, ரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாக்கு. ஏய், வந்திருக்கும் டிக்கே, இது இந்த ரோடுக்கு வந்திருக்கும் டிக்கே. அவங்க மாட்ட மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரமாக வந்து இந்த பறவைகளெல்லாம் வந்து வண்டியில் மாட்டதுக்கு சான்ஸ் ஆகிட்டேன். டக்குன்னு பறந்துடுவாங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம வந்து அற்புதமான காட்சி உங்களுக்கு வரப்போகுது. நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க, பரவாயில்ல இன்னொரு வாட்டி பாருங்கள், தப்பில்லை. வேற லெவல், வேற லெவல். வெப்சைட்ல வேற லெவல். இந்த பேப்பர் சீட்டை மறைச்சிருக்கு, திரிச்சு பண்ணிட்டேங்க. கிட்ட வந்துட்டோம், கிட்ட வந்துட்டோம். காலையில் வந்த அந்த ரோல ஜாயின் ஆயிட்டோம்.
ஆ முடிச்சாச்சு முடிச்சாச்சு ஆ முடிச்சாச்சு இப்போ செக் அவுட் பண்ணணும் தான் கிளம்புற ஆ ஆ முடிச்சாச்சு முடிச்சாச்சு ஆ முடிச்சாச்சு இப்போ செக் அவுட் பண்ணணும் தான் கிளம்புற ஆ டிகே. இன்னிக்கோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னிக்கோட வீடியோ இங்கேயோட முடியுதுங்க. வேறு என்ன சொல்லிக்கணும், ஆமாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பண்ணலாம்னு ஒரு அடிச்சு விட்டுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் கொடுத்து விட்டுருங்க. வேற என்ன சொல்லாமல் இருக்கேன், ஆமாம் மறந்துட்டேன் பார்த்தீங்களா. ஸோ நான் சொல்ல வேண்டியது என்னன்னாக்கா, சேஃப்டி மெசேஜ், வண்டி ஓட்டுறவங்க வந்து சேஃப்டி கேஸ் போட்டு விட்டுங்க, மறக்காமல் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. ஸோ அதான் நம்மளுக்கு வந்து சேஃப்டி. ஸோ டாடா பாய் பாய், சி யூ, விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் உங்கள் தீ.